வணக்கம். ஐபிஎல் 2020 சுரேஷ் ரெய்னா விளையாட மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சிஎஸ்கே நிர்வாகமே பதில் சொல்லிட்டாங்க ட்விட்டர்ல. தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக சுரேஷ் ரெய்னா இந்தியா திரும்பிட்டாரு, இந்த ஐபிஎல் 2020 அவர் விளையாட மாட்டாரு அப்படின்னு சிஎஸ்கே உடைய சிஇஓவான காசி விஸ்வநாதன் தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணாரு. இது அடுத்து பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு சுரேஷ் ரெய்னா ஏன் விலகினார் அப்படின்னு. சில பேர் சொன்னாங்க சுரேஷ் ரெய்னா வந்து கொரோனாவுக்காக தான் விலகினார் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னன்னா சிஎஸ்கே பிளேஸ்லாம் கொரோனா இருக்கு, அதனால அவர் எஸ்கேப் ஆகிட்டுலாம் ரொம்ப ரொம்ப குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. ஆனால் கடைசியாக அந்த தனிப்பட்ட காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு காரணம் இப்போ வெளியே இருக்கு. அந்த காரணம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சுரேஷ் ரெய்னா வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தோனிக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஐபிஎல்க்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படியோ விளையாடுவார்னு பார்க்கும்போது இந்த ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று வந்துச்சு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா சுரேஷ் ரெய்னாவுடைய மாமா மற்றும் அத்தை இவங்க கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காங்க. பத்தான்கோட் அப்படின்ற ஒரு இடம் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. பத்தான்கோட் பக்கத்தில் தரியல் அப்படின்ற ஒரு கிராமம், அங்கே தான் சுரேஷ் ரெய்னாவுடைய மாமாவும் அத்தை இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க. அத்தை ஆஷா தேவி மற்றும் அவங்க ஃபேமிலி எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, மொட்டை மாடில் தூங்கியிருக்காங்க. அப்போது ஒரு கும்பல், அது போராளிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது, அவங்க கொடூரமாக தாக்கியிருக்காங்க எல்லாரையுமே. இதில் சுரேஷ் ரெய்னாவுடைய அத்தை ஆஷா தேவி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் அவங்களுடைய மாமா அவர் வந்து இந்த தாக்குதலில் இறந்துட்டாங்க. ஏன்னா கொடூரமாக தாக்கியிருக்காங்க, ஆயுதங்களை வச்சு கொடூரமாக தாக்குறதுனால அவருடைய மாமா இறந்துட்டார். அவருடைய மாமா பேர் அசோக் குமார், அவருக்கு ஒரு 58 வயசு இருக்கும். இது எல்லாத்தோட கொடுமையான விஷயம் அந்த மாமாவுடைய அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கு, அவங்களையும் கொடூரமாக தாக்கியிருக்காங்க இந்த போராளிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும்போது சுரேஷ் ரெய்னா காஷ்மீர் பண்டிட் சமூகத்தை சேர்ந்தவர், இது சம்பந்தமாக இது கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஏன்னா பதான்கோட்ன்றது பாகிஸ்தானோட எல்லையில் வருது, ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டர் அதை ஷேர் பண்ணுது. பத்தான்கோட்டோடைய வெஸ்ட் தான் பாகிஸ்தானுடைய எல்லை, அது வந்து எப்படி ஷேர் ஆகுது. ஸோ இது வந்து எப்படி கனெக்ட் ஆகுது நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம், இது அதுக்கப்புறம் வர்ற தகவல்கள்லாம் வரும். நம்ம ஏன் இவ்வளோ இதாக பேசுகிறோம்னா அந்த காஷ்மீர் இஷ்யூவை, ஏன்னா இப்போது சுரேஷ் ரெய்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், லைக் நான் வந்து ஜம்மு காஷ்மீர் மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு நான் வந்து கிரிக்கெட் பயிற்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஜம்மு காஷ்மீரில் கிரிக்கெட்டை ப்ரமோட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் சுரேஷ் ரெய்னா. அப்படிலாம் லீக் வச்சு பார்க்கும்போது இது வந்து வேற மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது நார்மலான அட்டாக் இல்லை, இது அப்படிதான் தெரியுது. இப்போ வந்து இந்த மோப்பனாயெல்லாம் வந்து அதுக்கான தடையும் எதுவும் கிடைக்கல. ஆனால் காவல்துறை சில தடைங்களை வந்து கைப்பற்றிருக்காங்க, அது இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் காவல்துறை வந்து மீடியாவுக்கு எதுவுமே சொல்லலை என்ன மாதிரி தடயங்கள்லாம் சொல்லவே இல்லை. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்கள்லாம் சுரேஷ் ரெய்னாவை பற்றி சோஷியல் மீடியாவில் பரவிச்சு, இப்போது அதுக்கான காரணங்கள் வந்து தெரியுது எதுக்கு அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த சம்பவம் உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்தான். இது வந்து நார்மலான அட்டாக்கே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம்.